அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேதியியல் ஆசிரியர் சுரேஷ்குமார். 11th வேதியியலில் 3வது அலகு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பாடத்தை பார்த்துட்ருக்கோம். தன்மதிப்பீடு 4லேருந்து பார்க்க போகிறோம். இதில் அலுமினியம் மற்றும் குளோரின் அணுவினுடைய 3p எலக்ட்ரான் மீதான செயலூர் அணுக்கரு மின்சுமையினுடைய மதிப்பை ஸ்லேட்டர் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். இதனுடைய மாடல் கணக்கு நம்ம ஏற்கனவே முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேனியம் கணக்கு வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது தொகுதியில் ஏற்படும் மாறுபாடுகள், வேரியேஷன் இன் குரூப்ஸ் பார்க்குறோம். தனிமரிச அட்டவணையில் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும்போது அணு ஆரம் அதிகரிச்சுட்டு போகுது. அப்படி புதிதாக சேர்க்கப்படக்கூடிய அந்த இணைதிரை எலக்ட்ரான்கள் இடம்பெறுவதற்காக புதிய கூடுகள்லாம் உருவாக்கப்படுகிறது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அணுக்கருவினுடைய மையத்திற்கும் இணைதிரை எலக்ட்ரான் காணப்படக்கூடிய வெளிக்கீட்டிற்கும் இடையிலான அந்த தொலைவு வந்து புதிய கூடு உருவாகும் பொழுது அந்த தொலைவு அதிகமாகுது. இதனால் அணு ஆரமும் அதிகரிக்குது. இதை நம்ம கார உலோகங்களுடைய அணு ஆர மாறுபாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அட்டவணை 3.1 நல்லா கொடுத்துருக்காங்க. கார உலோகம்னா தொகுதி 1, இதில் லித்தியம் தனிமம் அதனுடைய இணைதிரை எலக்ட்ரான் காணப்படக்கூடிய வெளிக்கூடு வந்து 2வது கூடு, எண்ணிக்கொள் 2னா 2வது கூடு, அதாவது எல் கூடு. சகப்பனை பாரம் வந்து லித்திய தனிமத்தினுடைய சகப்பனை பாரம் 1.34 ஆம்ஸ்ட்ராங். சோடியத்துக்கு அடுத்த கூட்டில் எம் கூட்டில் இருக்குது 1.54 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, பொட்டாசியம் பார்த்திங்கன்னா அடுத்த 4வது கூட்டில் என் கூட்டில் இருக்குது 1.96. இப்படி சகப்பிணைப்பு வாரம் அடுத்தடுத்த கூட்டில் இணைதிரை எலக்ட்ரான் அமையும் பொழுது சகப்பிணைப்பு வாரம் அதிகரிச்சிட்டே போகுது. ருபீடியம் பார்த்தோம் அப்படின்னா 5வது கூடு ஓவில் இருக்குது, சகப்பிணைப்பு வாரம் 2.11. சிசியம் 6வது கூட்டில் இணைதிரை எலக்ட்ரான் அமைஞ்சிருக்கு, சகப்பிணைப்பு வாரம் 2.25. இதை வரைபடத்தில் கொடுத்துருக்காங்க. அணு எண் வந்து எக்ஸ்எச்லேயும் சகப்பிணைப்பு ஆரத்தை ஒய்ஹெச்லேயும் கொடுத்துருக்காங்க. அணு எண்கள் 10 அலகில் கொடுத்துருக்காங்க. சகப்பிணைப்பு ஆரம் 0.5 அலகில் கொடுத்துருக்காங்க. லித்தியத்தினுடைய அணு எண் 3, அதனுடைய சகப்பிணைப்பு ஆரம் பார்த்தோம்னா 1.34. இது நம்ம அட்டவணை 3.14 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். சோடியத்துக்கு அணு எண் அதிகரிக்கும் போது சகப்பிணைப்பு ஆரம் கொஞ்சம் அதிகரிக்குது, பொட்டாசியத்துக்கு நல்லா அதிகரிக்குது. அடுத்தது ருபீடியம் போகும்போது சீராக கொஞ்சமாக அதிகரிக்குது, சீசியத்துக்கு அதிகரிச்சிட்டே போகுது. அதாவது லித்தியத்திலிருந்து சீசியம் வரை வரும் பொழுது சகப்பிணை பாரம் அதிகரிச்சிட்டே வருது அப்படிங்கிறது இந்த வரைபடம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது செயல்பாடு 3.1. இந்த செயல்பாடு 3.1 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பல்வேறு தொகுதி தனிமங்களையும் பல வரிசை தனிமங்களையும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2வது தொகுதி தனிமங்களினுடைய சகப்பிணை பாரங்கள் கொடுத்துருக்காங்க. பெர்லியம் 0.89, மெக்னீசியம் 1.36, இதெல்லாம் சகப்பிணை பாரம், எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் அலகில் கொடுத்துருக்காங்க. 17வது தொகுதி தனிமங்கள் கொடுத்துருக்காங்க. 3வது வரிசை தகுதி தனிமங்கள், 4வது வரிசை தனிமங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய விடையை 287 நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 287 உங்களுக்கு இதனுடைய வரைபடம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது 2வது வரிசை 2வது தொகுதி தனிமங்கள், சாரி 2வது தொகுதி தனிமங்கள். பெரிலியத்தினுடைய சகப்பிணைப்பு ஆரம் 0.89, அடுத்தது மெக்னீசியத்துக்கு 1.36. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, தொகுதியில் 2வது தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும் பொழுது அயனி ஆரம் அதிகரிச்சிட்டே வரும், சாரி சகப்பிணைப்பு ஆரம் அதிகரிச்சிட்டே வருது. அடுத்து 17வது தொகுதியிலையும் பார்த்தீங்கனாலும் 0.72 ஃப்ளூரினுடைய சகப்பிணைப்பு ஆரம். ஸோ அதிலிருந்து அயோடின் 1.33 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் வரும் பொழுது சகப்பிணைப்பு ஆரம் அதிகரிச்சுட்டு தான் வருது, அணி எண் அதிகரிக்கும் பொழுது. அடுத்தது வரிசையில் 3வது வரிசை தொகுதி தனி 3வது வரிசை தனிமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சோடியத்துக்கு 1.57 ஆம்ஸ்ட்ராங், அடுத்தது மெக்னீசியம் 1.36 ஆம்ஸ்ட்ராங், இந்த மாதிரி வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ குளோரினுக்கு 0.99 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 3வது வரிசையில்
இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது சக பிணைப்பு வாரம் குறைஞ்சிட்டே வருதுங்கிறது இந்த வரைபடத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல் தான் நான்காவது வரிசை தனிமங்கள்லேயும் அணியன் அதிகரிக்க அதிகரிக்க சக பிணைப்பு வாரம் குறைஞ்சிட்டே வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அயனியாரம். அயனியாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு அயனியினுடைய அணுக்கருவினுடைய மையத்திற்கும் அவ்வயனியின் எலக்ட்ரான் திரள்மையில், அதாவது எலக்ட்ரான் மேகத்தின் மீது அந்த அணுக்கருவினால் செலுத்தப்படக்கூடிய கவர்ச்சி விசைக்கு, அதாவது அந்த அணுக்கருவால் கவர்ச்சி விசையினை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையிலான தொலைவு தான் அயனி ஆரம்னு வரையறுக்கிறோம். இப்போ அயனி அப்படின்னா இரண்டு அயனிகள் இருக்குது, நேரயனி எதிரயனின்னு ரெண்டு இருக்குது. அப்போ நேரயனி மற்றும் எதிரயனிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் அயனி இடைத்தொலைவு அப்படிங்கிறோம். இதை தான் பாலிங் முறைப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பாலிங் முறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒற்றை மின்சுமையுடைய படிகங்களுடைய அயனி ஆரங்களை கணக்கிடலாம். ஒற்றை மின்சுமை அப்படின்னா என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் ஒரு ப்ளஸ் அயனியாக இருந்தாலும் சரி எதிரயனியாக இருந்தாலும் சரி ஒற்றை மின்சுமை இருக்கக்கூடிய அயனிகளுக்கு இந்த முறைப்படி கண்டுபிடிக்க முடியும். ஒரு படிக அளவு கூட்டில் அயனிகள் இருந்துச்சுன்னா அது கோள வடிவமுடையதாக இருக்கும் அப்படின்னு பாலிங் கருதினார். அந்த அயனிகள் வந்து ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிறதாகவும் அவர் கருதினார். இதனுடைய வாய்ப்பாடு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, டி ஈக்குவல் டு ஆர்சி ப்ளஸ் ப்ளஸ் ஆர் ஏ மைனஸ். டிங்கிறது நேரயனி மற்றும் எதிரயனியினுடைய அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் டி. ஆர்சி ப்ளஸ் அப்படிங்கிறது நேரயனியின் ஆரம், ஆர்ஏ மைனஸ்ங்கிறது எதிரயனியினுடைய ஆரம். அடுத்தது இப்போ மந்தவாயுக்களுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள அயனிகளினுடைய ஆரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அயனிகள் மீது அணுக்கருவால் செலுத்தப்படக்கூடிய அந்த செயலிழந்த அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். இதில் எடுத்துக்காட்டால் என்ஏஎஃப் அப்படிங்கிற ஒரு சோடியம் ஃப்ளூரைடு படிகத்தை எடுத்துக்கிறோம். என்ஏ ப்ளஸ்னுடைய படிக என்ஏ ப்ளஸ் அயனியினுடைய எலக்ட்ரான் அமைப்பும் எஃப் மைனஸ் அயனியினுடைய எலக்ட்ரான் அமைப்பும் இரண்டும் ஒன்று தான், ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ். இது இரண்டும் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பு போல், அதாவது மந்தவாயினுடைய எலக்ட்ரான் அமைப்பு பெற்றிருக்கிறதுனால இந்த அயனிகளினுடைய அணுக்கருவால் செயல்படும் செயலூர் அணுக்கரு மின்சுமைக்கு இதனுடைய ஆரமானது எதிர்விதத்தில் அமையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இரண்டாவது சமன்பாடு, ஆர்சி ப்ளஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒன் டிவைடட் பை இசட் செயலூரு சி ப்ளஸ். அதாவது நேர அயனியினுடைய ஆரமானது எதற்கு எதிர்விதத்தில் இருக்கும் அப்படின்னா, அந்த நேர அயனியினுடைய செயலூர் அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதே போல் மூன்றாவது சமன்பாடு, ஆர்ஏ மைனஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒன் டிவைடட் பை இசட் செயலூர் ஏ மைனஸ். இசட் செயலூர் அப்படிங்கிறது செயலூர் அணுக்கரு மின்சுமைக்கு சமம், அதாவது இசட் செயலூர் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சமன்பாடு இரண்டை மூணால் வகுக்கணும். அப்படி வகுக்கும் பொழுது ஆர்சி ப்ளஸ் டிவைடட் பை ஆர்ஏ மைனஸ் ஈக்குவல் டு இசட் செயலூர் ஏ மைனஸ் டிவைட் பை இசட் செயலூர் சி ப்ளஸ். இது சமன்பாடு நான்கு. இப்போ சமன்பாடு ஒன்று மற்றும் நாலையும் தீர்க்கிறது மூலம் சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு நாலையும் தீர்க்கிறது மூலம் நமக்கு ஆர்சி ப்ளஸ் மற்றும் ஆரிய மதிப்பை நம்ம பெற முடியும். ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டு, என்ஏஎஃப் படிகத்தில் இருக்கக்கூடிய என்ஏ ப்ளஸ் எஃப் மைனஸ் அயனிகளுடைய ஆரங்களை இம்முறையினு பயன்படுத்தி கணக்கிறது மூலம் இம்முறையை பயன்படுத்தி நம்ம விளக்கலாம். இப்போ என்ஏஎஃப் படிகத்தினுடைய அயனிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 231 பிக்கோமீட்டர், பிஎம்னா பிக்கோமீட்டர். டி ஈக்குவல் டு ஆர் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆர் எஃப் மைனஸ். இது ஒன்றாவது சமன்பாட்டு படி தான். அடுத்தது அப்போ ஆர் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆர் எஃப் மைனஸ் ஈக்குவல் டு டி வந்து எவ்வளோனா 231 பிக்கோமீட்டர். இது சமன்பாடு ஐந்து. சமன்பாடு நாலில் பார்த்தோம்ல அதே தான் இந்த என்ஏஎஃப் படிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆர் என்ஏ ப்ளஸ் டிவைட் பை ஆர் எஃப் மைனஸ் ஈக்குவல் டு இசட் செயலூர் எஃப் மைனஸ் டிவைட் பை இசட் செயலூர் என்ஏ ப்ளஸ். அப்போ இசட் செயலூர் எஃப் மைனஸ் வேணும் அப்படின்னா,
அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா தான். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இசட் செயலர் எஃப் மைனஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ், அதாவது ஃப்ளூரின் அணுவினுடைய அணு எண் 9, அதனுடைய திரைமறைப்பு மாறிலி எஸ் மதிப்பு 4.15. அப்போ ஃப்ளூரின் அணுவின் இசட் செயலர் 4.85. இதே போல் என்ஏ ப்ளஸ் அயனியினுடைய இசட் செயலர் வந்து பார்க்க போகிறோம். சோடியத்தினுடைய அணு எண் 11, அதே எஸ் மதிப்பு 2:1 தான். ஃப்ளூரினுக்கும் என்ஏ ப்ளஸ் எஃப் மைனஸுக்கும் என்ஏ ப்ளஸுக்கும் 1 தான், 4.15. அப்போ செயலர் மதிப்பு எவ்வளோ கிடைக்குன்னா 6.85. தேர்ஃபோர் ஆர் என்ஏ ப்ளஸ் நியர்பை ஆர் எஃப் மைனஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃப்ளூரினுடைய இது தலைகளாக வரும், ஃப்ளூரினுடைய இசட் செயலர் வந்து 4.85, சோடியத்தினுடைய இசட் செயலர் வந்து 6.85. இதை வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.71. அப்போ ஆர் என்ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 0.71 இன்ட்டு ஆர் எஃப் மைனஸ். இது சமன்பாடு 6. இப்போ இந்த சமன்பாடு 6 5 பிரதிக்கிடணும். சமன்பாடு 5 என்ன அப்படின்னா இதுதான். அப்போ ஆர் என்ஏ ப்ளஸ்ங்கிற இடத்துக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருங்க, சமன்பாடு 6 ஆர் என்ஏ ப்ளஸ்ங்கிறது 0.71 ஆர் எஃப் மைனஸுக்கு சமங்கிறாங்க. அப்போ ஆர் என்ஏ ப்ளஸ்க்கு பதிலாக 0.71 ஆர் எஃப் மைனஸ் ப்ளஸ் ஆர் எஃப் மைனஸ் ஈக்குவல் டு 231, இது 5வது சமன்பாட்டில் பிரதிட்டு இருக்கோம். இதில் ரெண்டு இடத்துல ஆர் எஃப் மைனஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் கூட்டும் பொழுது 1.71 ஆர் எஃப் மைனஸ் ஈக்குவல் டு 231 பிகோமீட்டர்னு வரும். ஸோ ஆர் எஃப் மைனஸ் மட்டும் நமக்கு வேணும், அதாவது ஃப்ளூரைடு அயனியினுடைய ஆரம் வந்து 231 / 1.71. இதை வகுக்கும் பொழுது நமக்கு 135.1 பிகோமீட்டர் கிடைக்கிது. இந்த ஆர் எஃப் மைனஸ் மதிப்பை சமன்பாடு 5 பிரதியிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஆர் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல ஆர் எஃப் மைனஸுக்கு பதிலாக நம்ம 135.1 பிரதியிடுறோம் ஈக்குவல் டு 231. அப்போ ஆர் என்ஏ ப்ளஸ் அயனியினுடைய ஆரமானது 95.9 பிகோமீட்டர்னு நமக்கு தெரிய வருது. அடுத்து தன்மதிப்பீடு 5. இதில் X3 ப்ளஸ் Y2 ப்ளஸ் இசட் மைனஸ் ஆகிய சம எலக்ட்ரான்கள் கொண்ட அயனிகள்னு கொடுக்குறாங்க. இதனுடைய ஆரங்கள்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாணவர் வந்து ஒரு அறிக்கை அளித்து தான் கொடுத்துருக்காங்க. இது சரியான்னு பார்க்கும் பொழுது தவறாக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மதிப்பு ஆன்சர் வந்து பின்பக்கத்தில் இருக்குது. இந்த 3 அணுக்களும் பார்த்திங்கன்னா சம எண்ணிக்கையில் எலக்ட்ரான்கள் கொண்டிருக்குது. அப்படிங்கும் பொழுது இசட் மைனஸ் அப்படின்னா அது எதிரயனி. அப்போ அதில் எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அதனுடைய அயனிகளுடைய ஆரமும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இசட் மைனஸுக்கு தான் 136 பிகோமீட்டர்னு வரும். அடுத்தது நேர் அயனின்னு வரும் பொழுது Y2 ப்ளஸ் அதுக்கு தான் 64 பிகோமீட்டர்னு வரும். X3 ப்ளஸுக்கு 49 பிக்கோமீட்டர்னு வரும். ஏன் X3 ப்ளஸுக்கு அயனி ஆரம் ரொம்ப குறைவு அப்படின்னா, அது 3 எலக்ட்ரான்களை இழந்ததுனால அணுக்கருவினுடைய மையத்திற்கும் வெளிக்கோட்டில் இருக்கக்கூடிய இணைதல் எலக்ட்ரானுக்கான இடையிலான தூரம் குறைஞ்சிருது. அதனால் அயனி ஆரம் இந்த மாதிரி குறைஞ்சிரும். நம்ம அடுத்த டாப்பிக்கில் 3.5.3 அயனியாக்கு மாற்றல்கள் பற்றி பார்க்க போகிறோம். நன்றி.